ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு மார்ச் 13 நாள் தொடங்கியது. தொடக்கம் முதல் அதானி விவகாரத்தில் கூட்டுக்குழு விசாரணை நடத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதேபோல் ராகுல் காந்தியின் லண்டன் பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என ஆளும் கட்சியினரும் முழக்கமிட்டதால் நாடாளுமன்ற பணிகள் முடங்கின. இந்நிலையில் இன்று இரு அவைகளும் கூடிய சில நிமிடங்களிலேயே மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். பாஜக உறுப்பினர்களும் ராகுல் காந்தி லண்டன் பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி 15 நிமிடங்களுக்கு மேலாக அமளியில் ஈடுபட்டனர். இதனால் நாடாளுமன்றம் 5வது நாளாக முடங்கியது. அமளி தொடர்ந்து நீடித்ததால் இரு அவைகளும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டன.